இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா, இந்த மைன்ஸ்ல வேலை செய்வாங்க இல்லையா, அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு கொடூரமான ஜந்து மைன்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாரையும் கொல்லுது. அதுகிட்ட எப்படி தப்பிச்சு வந்தாங்கிறது இந்த கதையோட ஒன்லைனா. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ போனிங்க போனாலும் அந்த ஜந்துவோட உருவருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இதுவரைக்கும் பாத்திராத ஒரு கிரியேச்சரை, அதுவும் கொடூரமான கிரியேச்சரை ஒரு காலத்துல வழிபட்டு இருக்காங்க. நாளடைவுல அந்த கிரியேச்சரை வெறுக்க தொடங்கணும்னா அதுவும் மனிதர்களை கொல்ல தொடங்கிருது. அது எப்படி எல்லாம் கோரமா கொல்லுது அப்படிங்கறத சொன்ன கதைதான் தி டீப் டார்க். டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போகலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சில பணியாளர்கள் குகையை தோண்டி அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அது 1856 காலகட்டம். அந்த சமயத்துல ஒரு செவுத்த ஒருத்தர் உடைச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. சோ கொஞ்சம் கேப் அதுல விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து அவர் வளர்த்துட்டு இருக்க பறவைய பாக்குறாரு. அதுவும் செத்து போய் கிடக்கு. அப்படி அந்த இடத்துல ஒரு பறவையோ இலியோ செத்து போச்சுன்னா அந்த இடத்துல மீத்தேன் கேஸ் இருக்கிறது அர்த்தம். அதுக்காக தான் குகை தோன்றவங்க எல்லாம் சில பறவைகளை வேலை செய்யற இடத்துல வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவர் வச்சிட்டு இருந்த அந்த கூண்டுக்குள்ள இருந்த பறவை செத்து போனதை பாத்துட்டு அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு ஒரு பையன் கிட்ட சொன்ன உடனே அந்த பையனும் போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். அவரோட பேர் பெனட்னா. அவர் தான் இந்த குறி சொல்ற மாதிரி இந்த இடத்துல தோண்டலாம் தோண்டக்கூடாது மாந்திரிக வித்தை கொண்டு வருங்க. அவர் வந்து ஒரு செவத்தை உடைச்சிட்டு இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கணும்னு எல்லாரும் அந்த இடத்த போய் பாக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அளவுக்கு அதிகமான மீத்தேன் கேஸ் இருக்கு. இத வெடிக்க வைக்கிறது மூலியமா தான் எல்லா கேஸையும் எரிக்க முடியும். சோ இங்க இருக்கவங்க எல்லாம் வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாவே அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறாருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் செவத்துல புதுசா ஓட்டு போட்ட இடத்துல ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறாரு. அதே சமயம் அந்த ஓட்டைக்கு பக்கத்துல ஒரு தூண் இருக்குங்க. அதுல விரல்கள்லாம் நீள நீளமா கூர்மையான நகங்களை கொண்ட ஏதோ ஒரு உயிரினம் அந்த செவரு அப்படியே பிடிக்கும் போது ஆபத்து அப்படின்னு கத்திக்கிட்டு கையில வச்சிட்டு இருந்த அந்த கேண்டில கீழே போட்டுட்டு ஒரு பாட்டுல ஓட அந்த கேண்டில் இருந்த நெருப்பு அங்க இருந்த மீத்தேன் கேஸ்ல பரவாயில்ல அந்த இடமே வெடிச்சு சிதறுது. அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த படத்தோட கதாநாயகனை காட்டுறாங்க. இவனோட பேர் அமீர். ரொம்ப வேழ்மையான சுச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவரு அராபி கூட இப்படியாவது வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் வந்த உடனே இவனும் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு குடுக்குன்னு மூச்சு இறக்க அவன் கொண்டுட்டு இருந்த வண்டியில ஏறி ரெண்டு பேரும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சையத் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணிருக்கியா அப்படின்னு வந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்க, இல்லடா எனக்கு இதான் முதல் முறை, இப்படியாவது வேலை கிடைச்சா போதும்னு இருக்கு, நல்ல சம்பளம் கொடுக்கறாங்களா, நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அப்படின்ட்டு இவங்க குகை தோன்றதுக்காக ஆள் எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் இருக்காரு. அவரு கையில ரெண்டு சீல் மாதிரி வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க எல்லாரும் கவனமா கேளுங்க, நான் பச்சை கலர் முத்திரை குத்துனா நீங்க வேலைக்கு வரலாம், அதே நானு சகப்பு கலர் முத்திரை உங்க மேல குத்துனா நீங்க எல்லாம் வேலைக்கு வரக்கூடாது, இங்கே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒவ்வொருத்தரையும் பதம் பார்த்து, நீ வயசானவரு அப்படின்ற மாதிரி சகப்பு கலர் குத்துறதும், நீ சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி பச்சை கலர் குத்துறதும் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சையத் கிட்ட வந்த அந்த ஆபீசர், என்னடா மலமாடு மாதிரி இவ்வளவு குண்டா ஹைட்டா இருக்க, வேலை எல்லாம் ஒழுங்கா செய்வியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவனுக்கு இருமல் வந்துருது. ஏன்னா இந்த ஆபீசர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த போக தாங்க முடியாம அவன் இருமிடுறான். அதை பார்த்துட்டு, உனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், நீ இங்கே இரு அப்படின்ட்டு ரெட் கலர் முத்திரையை குத்திடுறாரு. அவன் எதுவும் பேசாம அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அமீரோட டர்ன் வருதுங்க. டக்குன்னு அந்த ஆபீசர் வந்து நின்னோம்னா, ஹலோ சார் அப்படின்னு, என்னப்பா என்ன பேசுற பாஷை எல்லாம் பேசுற அப்படின்னு அவனை கேட்க, சார் எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, உங்க அம்மா பத்தியா கேட்ட, நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சகப்பு முத்திரையை குத்தின உடனே அவன் அதை ஏத்துக்கவே இல்லைங்க. டக்குன்னு அவர் கையில இருந்த பச்சை முத்திரையை புடுங்கி அவன் உடம்பு ஃபுல்லா குத்திக்கிட்டு, இல்ல சார் நான் வேலைக்கு போகணும் போகணும் அப்படின்ட்டு அட்டம் பிடிக்க, பாரியா என் கையில இருந்த முத்திரையை புடுங்கி நீயே குத்திக்கிற, அதுக்கு தனி தைரியம் வேணும், பரவாயில்ல நீ தைரியசாலிதான், உன்ன நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலேயே ஒரு பச்சை முத்திரையை குத்தி வேலைக்கு அனுப்புறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் கிட்ட, இவனை தூக்கி 5வது மைண்ட் குரூப்ல போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரே பதறாரு, என்ன சார் அவனை இன்னைக்குதான் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க, அந்த இடத்துல அவன் தாங்க மாட்டான் சார் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்காக தான் அந்த ஆபீசரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. பிரான்ஸ்ல இருக்க பேசின் மைனர்ங்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸரும் வந்து இறங்குறாருங்க. அவர் உள்ள போயிட்டு மிஸ்டர் போசியான்னு ஒருத்தரை மீட் பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கே பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், வாங்க உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாம் என்னோட கம்பெனி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்தாப்புல பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நான் கீழே போய் சுரங்கத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சார் அங்க போய் என்ன பண்ண போறீங்க, ஏற்கனவே அந்த இடம் டேஞ்சரா இருக்கு, வர்க்கே பண்ண முடியாம இருக்கு, பயங்கர சூடாவும் இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த மைன்ஸ்குள்ள போவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க. இதுதான் மைன்ஸ்குள்ள போற வழி. இங்க ஒரு பெல் அடிச்சா ஏதாவது மெட்டீரியல் வருதுன்னு அர்த்தம், ரெண்டு பெல் அடிச்சா பர்சன் வராங்கன்னு அர்த்தம், மூணு பெல் அடிச்சா எமர்ஜென்சின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ரோப் இருக்கு, இந்த ரோப் அளவுக்கு கீழ இருக்க மைன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பெரிய ரோப் ரோலே காட்டுவாங்க. இது வரைக்கும் எவ்வளவு தோண்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ப்ரொஃபசர், 930 அடி தோண்டி இருக்கோம் அப்படின்ட்டு போசியா சொன்ன உடனே, இல்ல இல்ல எனக்கு 1000 மீட்டர்ஸ் ஆகுது
வேணும், அப்பதான் என்னால ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்ட்டு அடம் பிடிக்க, சார் அந்த இடத்துல நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் தோண்ட முடியாது சார், அங்க பாம்பு எல்லாம் வச்சா நிறைய கேசஸ் இருக்கு, என்னோட லேபர்ஸ் தான் செத்து போவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இல்ல முடியாது அப்படின்னு பயங்கரமா இவரு கட்டிங் எல்லாம் கொடுத்து அவரை சரி பண்ண பாக்குறாரு. அவரும் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒரு வாரத்துல வேலையை முடிச்சு கொடுக்குறேன், 1000 மீட்டர் தோண்டி வைக்கிறேன், நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கடகடகடன்னு 3 பெல் அடிக்குதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ரோல் என்ன ஒருத்தருக்கு அடிபட்டு கால பெரிய காயங்களோட மேல தூக்கிட்டு வராங்க. அந்த சமயத்துல கூட வேலை செஞ்ச லேபர்ஸ் எல்லாருமே, சார் இவரு கோயில வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பாறை இடிஞ்சு காலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, டக்குனு ப்ரொஃபசர் எனக்கு இந்த ஆள் தான் வேணும், இந்த ஆளை கூட்டிட்டு தான் நான் கோகுல ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதை கேட்ட போசியாவோ, உனக்கு வேற வேலை இல்லை, இங்க நடக்கிற பிரச்சனையை விட இவன் கொடுக்குற பிரச்சனை தான் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல ரோலனுக்கு ரெக்கவர் ஆயிட்டு போசியா வந்து பார்க்கும் போது, போசியா கீழே எப்படி எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அதுக்கு மேல தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்குறாரு. சார் அதுக்கு மேல தோணுனா என்னோட லேபர்ஸ் தான் செத்து போவாங்க, என் லேபர்ஸை வச்சு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அவர் கொடுத்த பணக்கட்டுகளை காமிச்சிட்டு, இங்க பாரு நீ அவருக்கு உதவியா இருந்தீங்கன்னா உனக்கு கமிஷன் நிறைய கிடைக்கும் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பணக்கட்டெல்லாம் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நீ அடுத்த வாரம் ஒரு கெஸ்ட சுரங்கத்துக்குள்ள கூட்டிட்டு போக போற அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு தெரியும் இதுக்காக தான் நீங்க சொல்றீங்கன்ட்டு, யார் இந்த கெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பா அடுத்த வாரம் வருவாரு, அவரை கூட்டிட்டு போங்க, அவர் ஒரு ப்ரொஃபசர் அப்படின்றாரு. இந்த பக்கம் நம்ம அமீரை காட்டுறாங்க, அவன் புதுசா வேலைக்கு வந்திருக்கான் இல்லையா, அவன் கையில ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, அவங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் இருக்கும் போல இருக்குங்க, 039 ஒரு சின்ன பேட்ஜை கொடுத்துருக்காங்க, அந்த பேட்ஜ் எடுத்துட்டு அவன் உள்ள போயிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல சான்டரின்னு ஒருத்தர் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு, டே இந்த ரோப் இருக்கு பத்தியா, அதுல உன்னோட நம்பர் எழுதியிருக்கோம், கொடுக்குற ட்ரெஸ்ல உன் நம்பர் எழுதியிருக்கோம், சோப்புல கூட எழுதியிருக்கோம், நீ அதை பத்திரமா வச்சுக்கணும், அது மட்டும் இல்ல இந்த பேட்ஜை பத்திரமா இங்க மாட்டி வச்சுட்டு நீ குளிக்கணும், அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனாதான் உனக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நீ எடுத்துட்டு கீழே போலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவனும் அதே மாதிரி ஃபாலோ பண்றான். ஃபர்ஸ்ட் நாள் கீழே போய் வேலை செய்யறதுக்காக எல்லாரும் கிளம்புறாங்க. அவனும் கிளம்பி அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது ரோலன் அந்த இடத்துக்கு வராரு. முதல் முறையா இந்த பையனை பார்த்த உடனே மத எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இவனோட பேர் சான்ட்ரி, இவனோட பேர் லூயிஸ், இவனோட பேர் மிகேல், இவனோட பேர் போலோ, என்னோட பேர் ரோலன், நீ பாருப்பா எல்லாருமே வேற வேற நாட்டுல இருந்து வந்திருக்கோம், ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் முஞ்சும் ஒரே மாதிரி கருப்பா தான் இருக்க போது, சோ அங்க வேற்றுமை எதுவுமே இல்லாம நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்ட்டு எல்லாரும் வேலை செய்யறதுக்காக அந்த குகைக்குள்ள போவாங்க இல்லையா, அந்த சமயத்துல வேலை முடிச்சிட்டு சில பேர் ரிட்டர்ன் வருவாங்க, அவங்க முகம் எல்லாம் பார்த்தா கண்ணங்கரேர்னு கறி பிடிச்ச மாதிரி, ஏன்னா கண்டிப்பா கேவுக்குள்ள சுரங்கத்துக்குள்ள எல்லாம் நிலக்கரிகள் தான் நிறைய இருக்கும், அதனால எல்லாம் கண்ணங்கரேர்னு வருவாங்க. அது அமீரும் பயங்கரமா பயந்துகிட்டே பாத்துக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு லெப்ட்ல கீழே இறங்கி போறாங்க, அந்த சமயத்துல கூட அமீர் ரொம்ப பயப்பட எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் கேவு காட்டுறாங்க, அந்த குகையே இருட்டா லைட் இருந்தாதான் அங்க வெளிச்சமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கருப்பு கருப்பா வெளியில ஷிப்ட் முடிச்சுட்டு வெளியில வராங்க. இவங்களும் உள்ள போயிட்டு முதல் நாள் வேலை செய்யும் போது போலோன்றவன் காட்டூஸ்னு ஒரு குதிரையை வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா சுரங்கத்துக்கு அடியில சில பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு போறதுக்காக குதிரையும் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த குதிரைக்கு கண்ணு தெரியாதுங்க, அன்னைக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாங்க. வேலைக்கு புதுசு இல்லையா, ஏதோ ஏடா குடும்பம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேல வந்துடுறான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் குளிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறது, இப்படியே அவன் லைஃப் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு வாரமும் கடந்து போயிருதுங்க. மேலிடத்துல கொடுத்த உத்தரவின்படி ப்ரொஃபசரும் கீழே ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காரு. ரோலன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரொஃபசரை கூப்பிட்டு போகும்போது ப்ரொஃபசரும் 1000 அடி தோண்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஏன் உள்ள ஏதாவது புதையல் எடுக்க போறீங்களா, வாங்க கீழே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே கூட்டிட்டு போகும்போது, நீங்க சொன்ன மாதிரியே 1000 அடி வந்துருச்சு, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட போறோம், அதாவது சுரங்கம், சுரங்கத்துக்கு அடியில இன்னொரு சுரங்கம் இருக்கான், அதை செக் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காராம், அந்த இடத்துல பாம்பு வைக்கணும்னு சொன்ன உடனே பிளான் பண்ண மாதிரி பாம்பையும் வச்சுட்டு எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. பாம்பும் வெடிச்சிருது, அந்த இடம் இருக்கிற தூசியா இருக்கு. அந்த ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி கீழே இன்னொரு குகை இருக்குதுங்க, அதுவும் பயங்கர ஆழமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பள்ளத்தை பார்த்த உடனே போலன் மட்டும், நான் என்னோட காட்டூச கூட்டிட்டு தான் வருவேன், அதாவது அவரோட குதிரைய அப்படின்னு சொன்ன உடனே, லைட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல ப்ரொஃபசர் கிட்ட, கீழே என்னதான் சார் போய் பண்ண போறீங்க அப்படின்னு ரோலன் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாததுனால அவர் கையில வச்சிருக்க நோட்டை பிடிங்கி கீழே போட்டுருக்காரு. வேற வழி இல்ல, ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் இறங்கணும், கீழே இறங்கிட்டு நோட்டெல்லாம் எடுத்து தூசி தட்டி கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் பத்திரமா கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இறங்கிடுறாங்க. மொத்தம் 6 பேர், ப்ரொஃபசரோட சேர்த்து 7 பேர். அந்த சமயத்துல ப்ரொஃபசர், நம்மளால ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்ட உடனே ரோலண்டதுக்கு, அதெல்லாம் முடியும், நான் ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் சுரங்கம் தோண்டிட்டு இருந்தாங்க, அந்த சமயத்துல அந்த இடமே நெருப்பு பத்திக்குச்சு, கிட்டத்தட்ட 30-40 பேர் இருப்பாங்க, அந்த சமயத்துல அந்த சுரங்கத்தையே கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவங்க உள்ளே இறந்து போயிருப்பாங்க, அதனால மூடிருப்பாங்க அப்படின்றான். என்ன விஷயம் தெரியல, அங்க இருந்த ஒரு சோல்ஜர்ஸ் கூட காப்பாற்ற முடியல, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, வேற வழியா தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பட்
இன்ன வரைக்கும் அவங்களோட டெட் பாடியை கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருந்து ப்ரொஃபசர் தனியாவே வேற இடத்துக்கு நடந்து போயிடறாருங்க. இவங்க எல்லாம் தேடிக்கிட்டே போறாங்க. கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. அங்க இருக்க கல்லெல்லாம் வித்தியாசமா இருந்தோம்னா அமீர் என்ன இந்த கல்லெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு கேட்க இது லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. சுண்ணாம்பு கல்லா? அப்போ இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்மள மாதிரி குஹத்தோன்றவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? நீங்க சொன்ன கதை இதை ஒத்து போகுதே அப்படின்னு கேட்ட உடனே ஆமாப்பா இந்த இடத்துலதான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ரோலன் சொன்ன உடனே இப்ப கண்டிப்பா அந்த ப்ரொஃபசரை தேடியே ஆகணுமா அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் சொல்ல கண்டிப்பா தேடியே ஆகணும். அவரை தேடி கண்டுபிடிக்கலன்னா நமக்கு போனஸ் எல்லாம் கிடைக்காது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. ஒரு இடத்துல ரெண்டு வழி பாதை பிரிஞ்ச உடனே சில பேர் இந்த பக்கமாவும் சில பேர் அந்த பக்கமாவும் போயிடுறாங்க. அந்த சமயத்துல அமீர் நான் யார் கூட வர அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு விருப்பம் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரோலன் போக இவன் லூயிஸும் சாண்டரியும் எந்த பக்கம் போனாங்களோ அந்த பக்கம் போறான். அந்த பக்கத்துல கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு எலும்பு கூட கிடக்குது. அந்த எலும்பு கூட பார்த்த உடனே இது செயின்ட் லூயிஸ் மைன் ஒர்க்கர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த எலும்பு கூட தேடி தேடி பாக்குறாங்க. மெயினா தேடி பாக்குறது லூயிஸ் தாங்க. அவனுக்கு பேராசு ஜாஸ்தி. சோ ஏதாவது நகை தங்கம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி பார்க்கும் போது சாண்டரி ஒரு சின்ன கல்லு மாதிரி எடுக்க இது என்கிட்ட கூட அப்படின்னு லூயிஸ் பிடிங்கி இதை வெளியில வித்தா நல்ல வில போகும் அப்படின்னு அவன் பேக்குள்ள போட்டுக்கிறான். எல்லாரும் கிளம்பி அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறாங்க. அப்போ அங்க இருக்க செவத்துலாம் சில வார்த்தைகள் எல்லாம் எழுதிருக்கோம். அமெரிக்கா தான் கொஞ்சம் படிக்க தெரியுமே. சோ அதெல்லாம் படிச்சு பாக்குறான். இங்க வந்தவங்க எல்லாருமே பாவம் பண்ணப்பட்டவங்க. எல்லாரும் இந்த குகைக்குள்ள இறந்து போக போறீங்க. அது இப்போதைக்கு தூங்கிட்டு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா முடிச்சு வரும். அது இருட்டுக்குள்ளேயே நகர்ந்து நகர்ந்து வரும். உங்க எல்லாரையும் பழிவாங்கும். யாரையும் உயிரோட விடாது அப்படின்ற மாதிரி படிச்ச உடனே நம்ம எல்லாம் சபிக்கப்பட்டவங்களா அப்படின்ட்டு சாண்டரி கேட்ட உடனே திடீர்னு ஒரு எலும்பு கூட உங்களை பிடிச்சி உசுப்புமா என்னன்னு பார்த்தா லூயிஸ் கீழே கிடக்குற எலும்பு கூட எடுத்து உங்களை பயமுத்திட்டு இருக்கான். நீ உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையா, வாங்க இருந்து போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் படபடன்னு வெளியில போகும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்ல வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா மிகில் அவசர அவசரமா அங்கேருந்து வந்து இங்கேருந்து நம்ம போயிடலாம், நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நாங்க ஒரு டெட் பாடியை பார்த்தோம், அது லூயிஸ் மைண்ட் ஒர்க்கரா தான் இருக்கணும் அப்படின்னு அமீர் சொன்ன உடனே நாங்க கூட ரெண்டு டெட் பாடியை பார்த்தோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிளாஷ் லைட் எடுக்குது. என்னன்னு பார்த்தா ப்ரொஃபசர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதை ரோல நின்னு பாத்துக்கிட்டே இந்த ஆளுக்கு என்ன வேணும்னே தெரியல, எதுக்காக இங்க வந்து நம்மள படுத்துறான், ஏதோ ஒரு சீக்கிரட்டை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் ஹெட்லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் என்னன்னு போய் கேக்குறேன்ட்டு அந்த ப்ரொஃபசர் கழுத்து பிடிச்சி ஒழுங்கா இப்ப சொல்றியா இல்லையா, எதுக்காக வந்து எங்களுக்கு படுத்துட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு, என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்றேன் அப்படின்னு ப்ரொஃபசர் கெஞ்சி கேட்ட உடனே ரோலன் விட்டுறாரு. நீங்க எல்லாம் அறிவில்லாதவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கதான் உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய புதையல் இருக்கு தெரியுமா, அந்த புதையல் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது என்னது அப்படின்ட்டு அமீர் கேட்ட உடனே நம்ம இதை தேடிதான் வந்தோம், இதை தேடிதான் வந்தோம் அப்படின்ட்டு அந்த சோத்துல இருக்கிறதையும் போட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த சோத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய புதையலே இருக்கு, அது வரலாறு சம்பந்தப்பட்டது, அதை நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம செட்டில் தான் அப்படின்னு சொன்ன உடனே ரோலன் டக்குன்னு மைக்கேல் கிட்ட இந்த செவரை உடைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. அவரும் செக் பண்ணிட்டு உடைக்கலாம் ஈஸி தான் அப்படின்னு சொன்ன உடனே போக வச்சு அதை வெடிக்க போறாங்க. உள்ள போய் பார்த்த உடனே பில்லஸ் மாதிரியான ஸ்டாச்சு நின்னுட்டு இருக்கு. அதுல நிறைய கல்வெட்டுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதி இருக்குங்க. அதை எல்லாத்தையும் இவர் படிச்சு பார்த்துட்டு அங்க இருக்கிற மண்ணை கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அமீரையும் ஹெல்ப்க்கு வச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ரோலன் அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சா போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே இதுக்காக தான் இங்க வந்த ரெண்டு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு லூயிஸ் வந்து இன்னொரு வழி போகுது. நான் பார்த்தேன் குடுகுடுன்னு ஓட ரோலன் வேணாம் அந்த வழியெல்லாம் போக வேணாம் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் குடுகுடுன்னு ஓடிடுறான். எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா குவியல் குவியலா இளம்பு கூடுகள் நிறைய பேர் அப்படியே காவல் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே இறந்து போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் ஏன் இறந்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே ப்ரொஃபசர் டக்குன்னு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பாதுகாத்துருக்காங்க அதனாலதான் இங்க எல்லாம் குரூப்பா உட்கார்ந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அமீர் இதான் பாதுகாத்தாங்களா அப்படின்ட்டு ஒரு இடத்த காட்டுறான். எல்லாரும் அந்த இடத்த பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறை ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. தலை அப்படியே அண்ணாந்த மாதிரியும் கைய குவிச்சிட்டு இருக்க மாதிரியும். அந்த இடத்துக்கு போன உடனே ப்ரொஃபசர் நான் இதுக்காக தான் வந்தேன், இந்த பொக்கிஷத்தை தேடிதான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பொக்கிஷம் அது, என்ன வரலாறு கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே நான் 25 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், எல்லா கதையும் இப்ப உங்கள்ட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் சொன்ன உடனே சரி வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு ரோலனும் கூப்பிடுறாரு. இல்ல நான் கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆறாங்க. எப்ப பார்த்தாலும் போலவ மட்டும் குதிரை கூடவே இருப்பான் இல்லைங்களா, அவன் குதிரை கூட நின்னுட்டு இருக்கும் போது அந்த குதிரை திடீர்னு முரண்டு பிடிச்சி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க வெளியில போற வழி இருக்கு இல்லைங்களா அது அப்படியே இடிஞ்சு மொத்தமா கீழே விழுக எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க. டக்குன்னு ரோலன் எல்லார் பேரையும் சொல்லி எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே வரும்போது சாண்டரி மட்டும் சத்தமே இல்லாம இருக்காரு. சாண்டரிக்கு என்னாச்சு பாருங்க பாருங்கன்னு அந்த செவரு அவர் மேல இடிஞ்சு விழுந்திருக்கும். அவரோட கால் மேல பெரிய செவரு விழுந்து கிடந்ததுனால அசை முடியாம கிடப்பாரு. அவரை கஷ்டப்பட்டு அங்கிருந்து எடுத்து பார்த்தா கால் அப்படியே உடஞ்சி எலும்பே தெரியுங்க, நடக்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு. டக்குன்னு போல பக்கத்துல இருந்த ஒரு மரப்பலகை
எடுத்து இதுல படுக்க வைக்கலாம் அப்படின்னு படுக்க வச்சிருக்காரு. எல்லாரும் அந்த இடத்துல பத பதிச்சு போய் நிக்கிறாங்க. ரோலன், யாரும் பயப்பட வேணாம், கண்டிப்பா மேல இருக்கவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. கீழே நடந்த விஷயம் பெரிய சத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும், அதனால அவங்களுக்கு அது கேட்டிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, யாரு மேல இருக்கவங்களா, மேல இருக்கவங்க எல்லாம் தான் போயிட்டாங்களே அப்படின்னு போலோ சொன்ன உடனே, என்னது போயிட்டாங்களா, ஏன் போனாங்க, இது உன்னோட வேலை தானா ப்ரொஃபசர், என்ன சொன்ன நீ கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் இங்க ஆராய்ச்சி பண்ணும் போது யாரும் இருக்க கூடாதுன்னு ஒரு வேண்டுதல வச்ச, அதனால எல்லாரையும் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏ லூசாயா நீ, நமக்கு எப்படியா உதவி கிடைக்கும், இப்ப எந்த வழியா போறது, உன் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கழுத்து புடிச்சு கேட்ட உடனே, உங்களுக்கு தான் பணம் வந்துருச்சுல அப்புறம் என்ன அப்படிங்கறாரு, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும், என்னோட ஆளுக்கு கால் உடைஞ்சு கிடக்கு, உன்னால காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு கோபமா பேசிட்டு, நீங்க எல்லாரும் போய் இங்கேயாவது பாறையில விளிம்புகள் இருந்தா சொல்லுங்க, அதுல இருக்கிற வெடிகளை வச்சு தகர்த்து வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடத்துல போலோவும் லூயிஸும் அதை தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அமர்வு பின்னாடி போறான், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, தேடிக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துல அந்த சவப்பட்டியை பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ஏதோ சத்தம் வர இவனை காதை வச்சு கேட்டுக்கிட்டு பொறுமையா போறான். திடீர்னு பார்த்தா அந்த கோகுல்ல இருந்து ஏறி ஒண்ணு வந்து இவனை பயமுறுத்த அமருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. யாருன்னு பார்த்தா பேரச புடிச்ச லூயிஸ். நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது பிளவருக்கு கண்டுபிடிக்க சொன்னாரு அப்படின்னு கேட்ட உடனே, உள்ள வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, ஏதாவது பேசினா உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போக, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறான் அமீரும். அதே சமயத்துல வெளியில ரோலன் சாண்டனிக்கு கால் உடஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. உடஞ்ச காலை நேராக்கி கயிறு போட்டு கட்டி அந்த கட்டையோட கட்டையா டைட்டா கட்டி வச்சிருக்காருங்க. சீக்கிரமா இவரை தூக்கிட்டு வர வெளியில போகணும். மிக்கேல் தனியா நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ரோலன் பக்கத்துல போயிட்டு நின்ன உடனே, நம்மளோட வாழ்க்கை இந்த குகைக்குள்ளேயே முடிஞ்சிடும் இல்லையா, பாருங்க நம்ம கூட வந்த சாண்டி எப்படி படுத்துட்டு இருக்கான்ட்டு, இந்த இடத்துல அந்த ப்ரொஃபசர் படுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, அப்படின்னு சொல்லாத, அவரு எதையோ தேடிதான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நல்லத்தனமா பேசுறாரு. இவர் கோவப்பட்டாலும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நீயே பார்த்தல உள்ள ஒரு கலரை இருக்கு, அதை கடவுளா கும்பிட்டாங்களாம். சோ அந்த கலரை விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் திரும்ப இந்த இடத்துல கூட நடக்க கூட விட மாட்டாங்க, இந்த இடத்தையும் சீல் வச்சு மூடிடுவாங்க, நமக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலை இருக்காது, கவர்மெண்ட்டுக்கு முக்கியம் நாம கிடையாது உள்ள இருக்க கலர் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் வர்றாரு. அவன் மயக்க நிலைமைக்கு போயிட்டான், மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த பக்கம் காட்டுறாங்க. லூயிஸ ஃபாலோ பண்ணிட்டு அமர் போனா இல்லைங்களா, அங்க போய் பார்த்தா போலோ ஆல்ரெடி அந்த கல்லறையை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். இது 800-800 கிலோ இருக்கும் போல இருக்கு, இது எப்படி ஓபன் பண்றது, பயங்கர வெயிட்டா இருக்கே, நம்ப கூட முடியல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை நம்பறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல அமர், நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, ப்ரொஃபசர் அப்பவே சொன்னாரு இல்லையா, இதுல ஏதாவது ஆபத்து இருக்கும், அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே மரியாதைய வாய மூடிட்டு, இந்த இடத்துல இந்த கலர் இருக்குன்னா இத அந்த காலத்துல கடவுளா கும்பிட்டாங்களாம் ப்ரொஃபசரும் சொன்னாரு. சோ கண்டிப்பா கடவுளா கும்பிட்ட ஒருத்தனை மம்மிஃபை பண்றதுக்கு முன்னாடி நிறைய பொக்கிஷன்கள் எல்லாம் வச்சுதான் மம்மிஃபை பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்தா நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் இந்த மைண்ட் வேலையை பார்க்க வேண்டாம், இங்க நம்ம செத்தா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இந்த சந்தர்ப்பத்தை நம்மளால விட முடியாது, வா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேரும் சேர்ந்து அதை ட்ரை பண்ணி திறக்க பாக்குறாங்க, திறக்கவே முடியலங்க. சரின்னு ஃபெடப் ஆகி போலோவும் லூயிஸும் தனியா போயிடுறாங்க. அந்த இடத்துல அமர் மட்டும்தான் இருப்பான். அமர் கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்கிறதுனால அங்க இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்ல, அந்த கல்லறைக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறான். சோ இதுக்கு முன்னாடி ஒரு கல்லு மாதிரி எடுத்தாங்க இல்லையா, அது மேபி கீயா இருக்கும்னு நினைச்சிட்டு லூயிஸோட பேக்ல இருந்து அந்த கல்லை எடுக்கிறான். அந்த கல்லறையில வச்சோம்னா அந்த கல்லறையும் திறந்துருதுங்க. கல்லறை திறக்கிற சத்தத்தை கேட்டோடனே இவங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி வந்து பயங்கர ஆனந்தத்துல அதோட கதவை திறந்து கீழே போட்டுறாங்க. உள்ள பார்த்தா வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்கு. கடவுள் இருக்காங்க குமாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடன்னு எல்லா கல்லையும் எடுக்கிறானுங்க. லூயிஸும் போலவும் ஆளுக்கு ஒரு பக்கமா அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. அமெரிக்க கோவம் வந்து இதெல்லாம் செய்யறது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு, வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு அவனை புடிச்சு அடி அடின்னு அடிச்சு, இங்க நடந்த விஷயத்த மட்டும் வெளியில போய் சொன்ன, உன்னை எங்கேயே சமாதி கட்டிடுவேன் அப்படின்ட்டு லூயிஸ் அமீரை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த இடத்த விட்டு துரத்து விட்டுறான். அவனும் நான் இங்க இருந்து போறேன், நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்கன்ட்டு அந்த குகைக்குள்ள ஓடி போனவன் ஒரு இடத்துல உட்காந்து அழு அழுன்னு அழறான். இதுல இவனுங்க மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வரலாம்ல, அதுவும் செய்யாம அங்க கீழே கிடக்குற எலும்பு கூடு மேல லூயிஸ் சூச்சு போக அதை பார்த்தோன்னா போலவும் கேக்குறான், ஏண்டா நீ செய்யறது எவ்வளவு பெரிய அசிங்கமான வேலை, இப்பெல்லாம் செய்யலாமாடா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன பண்றது எனக்கு இங்க சூச்சு வந்துருச்சு, நான் சூச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். டக்குன்னு ஒரு ஸ்மோக்க பத்த வச்சோன்னா, ஏண்டா இந்த இடத்துல மீத்தேன் கேஸ் இருக்காது, எல்லாத்தையும் குளித்திருவோம் போல இருக்கே அப்படின்னு இவன் சிகரெட்டை புடிச்சு கீழே போட, அவன் அதை எடுத்து திரும்பவும் பத்த வச்சுட்டு, இங்க எல்லாம் ஒரு கேஸும் இல்ல, என்னடா என்ன விட நிறைய வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு போல வச்சிட்டு இருக்க பேக பார்த்த உடனே, ஆமா இதுல நிறைய இருக்கு, இதுல கைய வச்ச உன்ன நசுக்கி போட்டுருவேன், ஆல்ரெடி சாண்டனிக்கு உடம்பு முடியாம இருக்கு, அவனும் நம்ம ஆள் தான், சோ அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கல்லறையில ஏதோ ஒரு கை வந்து அப்படியே வெளியில தொங்குதுங்க. அதே சமயத்துல ஒரு உருவம் எந்திரிச்சு உட்காரும் பாருங்க, என்னடா அது சத்தோண்டி, இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பாப்பானுங்க. இவ்வளவுதான், அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வர கொஞ்சம் தூரத்துலதான் அமீர் உட்காந்து அழுதுட்டு இருந்தானே, அவனுக்கு பயம் வந்துருது, என்ன ஏதுன்னு கேட்ட உடனே ஓடு ஓடுன்ட்டு மூணு பேரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துற சத்தம் மிக
இருக்கு கேட்ட உடனே உஷாராகி என்னன்னு பாக்குறா. இவங்க எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரோலான் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, நாங்க அந்த கல்லறை இருக்க இடத்துக்கிட்ட போனோம், அங்க அந்த டெட் பாடி எழுந்து உட்கார்ந்துருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா இந்த குகைக்குள்ள இருக்கிற எல்லா எலும்பு கொடுக்கும் உயிர் வந்துருச்சுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல அதெல்லாம் இல்ல, அந்த கல்லறைக்குள்ள இருந்த ஒரு ஆத்மாக்கு மட்டும்தான் உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே இருக்க சாண்டனி அப்படியே முனுவிக்கிட்டே ஏதோ ஒண்ணுத்த காட்ட எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. உங்களுக்கு பின்னாடி அந்த ஆத்மா வந்து அப்படியே நிக்குமா, ஒரு அரக்க மாதிரி இருக்குங்க, கிட்டத்தட்ட ஆறு கை, அந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வெளிச்சங்கள காட்டுவாங்க, ஓரமான முகம், கண்ணே இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா ஏலியன் மாதிரி இருக்கு. அது வந்து அப்படியே போலோவை கட்டி அணைச்சு அப்படியே இழுத்துட்டு போயிருது. எல்லாரும் போலோவை இழுத்துட்டு போன திசையை நோக்கி ஓட அவனோட பை மட்டும்தாங்க கிடக்கும். கொஞ்ச தூரத்துல பார்த்தா அப்படியே ரத்தமா ஊட்டி கிடக்கு. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா போலோவோட தலையே இல்ல, பிச்சு அந்த இடத்துல தொங்க விட்ட மாதிரி பாறை இடத்துல சொருவி வச்சுட்டு போயிருச்சுங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து அரண்டு போய் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவனோட டெட் பாடி எடுத்து கவர் போட்டு ரோலன் மூடி வச்சுட்டு இவனோட டெட் பாடியை வெளியில எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே மிக்கேலுக்கு பயங்கர கோபம், இவன் செத்துட்டான் அதான் நடந்துச்சு அப்படின்னு கோபமா மிக்கேல் சொன்னதையும் பொருட்படுத்தாத நம்ம ப்ரொஃபசர், நான் இதையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் நீ என்ன பைத்தியமா, இதை கூட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ற, ஒரு சாவு விழுந்திருக்கு, உனக்கு போட்டோ தான் முக்கியமா அப்படின்ட்டு மிக்கேல் கேட்ட உடனே, ஐயோ என் பைய கலரைக்கிட்டே விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ப்ரொஃபசர் சொன்னோன்னா, என்ன இப்ப போய் அதை எடுத்துட்டு வரணுமா, அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து உயிரோட தப்பிச்சா போதும்னு இருக்கு, என்ன ஓவரா பண்ற அப்படின்னு மிக்கேலுக்கு பயங்கர கோவம் வந்து ப்ரொஃபசர் பிடிச்சி தாக்கு தக்குன்னு தாக்குன உடனே ரோலன் டக்குன்னு விடியா அவன, ஆமா இப்ப ஒண்ணு வந்துச்சே அது என்னது அப்படின்னு கேட்ட உடனே, அது வந்து முன்னொரு காலத்துல ஆதி காலத்துல வாழ்ந்த மக்கள் கடவுளா இந்த ஜந்துவை தேர்ந்தெடுத்து வணங்கினாங்களா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பேயதான் பிடிச்சி வணங்கினாங்களா, இது ஒரு காட்டேரி, இது ஒரு ராட்சசன் அப்படின்னு அமீர் சொன்ன உடனே, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ரோலன் சொன்ன உடனே, டக்குனு லூயிஸ் வேக வேகமா ஓடி வந்து, ஐயோ நம்ம சாண்டனி அப்படியே விட்டமே, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா முதல்ல சாண்டனி போய் பாக்கலான்னு எல்லாரும் ஓடி வராங்க. அதே சமயத்துல சாண்டனி கிட்ட காட்டுறாங்க, அவனோ தனியா படுத்துட்டு இருந்தவன் ஏதோ ஒரு சத்தம் வந்தோடனே ப்ரொஃபசரோட பேக்ல தான் பிளாஷ் லைட் இருக்குமே, கேமரா வச்சிருக்காரு, அதை எடுத்து அந்த காலத்து பிளாஷ் லைட்ங்கிறதுனால சின்ன சின்ன பல்பு எல்லாம் போட்டு பிளாஷ் உருவாக்குறான். அவனோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரிஞ்ச உடனே, ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பிளாஷ் அடிக்க அடிக்க அது கிட்டக்க வந்து அவனை தாக்கிடுது. அதுக்குள்ள மத்தவங்களும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து சாண்டனி சாண்டனின்னு தேடி பாக்குறாங்க. அவனை காணும், பலகம் மட்டும்தாங்க இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ஜந்து சாண்டனியோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி பிடிச்சு நிறுத்திட்டு இருக்கு. எல்லாரும் நோ நோன்னு சொல்ல சொல்ல அது சும்மா இல்லாம அதோட கையை வச்சு சாண்டனியோட வயிற்று அப்படியே ஓபன் பண்ணி கீழே போட்டு ஓடிடுமா. அதை பார்த்த எல்லாருக்கும் பகீரன் இருக்கு. டக்குன்னு சாண்டனிய தூக்குன உடனே சாண்டனி பயங்கரமா பயந்துகிட்டு, நான் சாகக்கூடாது, இந்த இடத்துல சாகக்கூடாது, என்ன காப்பாத்துங்க, என்ன வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே சமயத்துல அவன் உயிரும் போயிடுது. அதை பார்த்த உடனே மனசே உடஞ்சு போயிடுது எல்லாருக்கும். எல்லாரும் உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி வெளியில போறது அப்படின்ட்டு. அந்த சமயத்துல ப்ரொஃபசர், வெளியில போறதுக்கான வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நான் சொன்னேன்னா, திரும்ப நம்ம கல்லறைக்கு போனா அந்த இடத்துல நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலியமா வழி ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் அதை ஒத்துக்கல. டக்குன்னு ப்ரொஃபசர், வேற ஏதாவது வழி இருக்கா, ஒண்ணும் இல்ல, அதை ஃபாலோ பண்ணாலாவது ஏதாவது தெரியும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், சரி நீ எல்லாரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க, அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ அமர் இன்னொரு கல்வெட்டுல லெப்ட் ரைட்னு போட்டிருக்க மாதிரி கொஞ்சம் அவனுக்கு புரியுது. டக்குன்னு ப்ரொஃபசரை கூப்பிட்டு, இதுவும் அரபிக் சார்ந்த மொழி மாதிரியே இருக்குது, எனக்கு கொஞ்சம் புரியுது, இப்படிதானே போகணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா லெப்ட் ரைட்டு ரைட்டு லெப்ட் அப்படி போகணும் அப்படின்னு அவரோட புக்கு கையில வச்சிருக்க புக்கை வச்சு ரெஃபரும் பண்ணி பாக்குறாரு. சரின்னு அதுல என்ன வழி போட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஃபைனலா அவங்க ஒரு டெட்ல போய் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேஜஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேஜஸ்க்குள்ள எலும்பு கொடுக்கலாம் செத்து போன நிலைமையில கைய வெளியில நீண்ட மாதிரி கூரமா படுத்து கிடக்குதுங்க. அதை பார்த்த உடனே, இவங்களை எல்லாம் ஏன் இங்க சிறை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே, இவங்க எல்லாம் சிறையில போட்டு அடைக்கல, இவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாம் தானாவே வந்து கடவுளுக்காக தங்களை தாங்களே அர்ப்பணிக்க வந்தவங்க அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. பட் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல, அது ஒரு டெட்ன்னுங்கிறதுனால தேடி தேடி பாக்குறாங்க, ஒரு ஹோல்ஸ் கூட கிடைக்கலங்க அவங்களுக்கு. கையில இருக்கிறதோ ரெண்டு டெட்மெண்ட் தான். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க சுத்தி சுத்தி அந்த சமாதி கிட்டே வந்து நிக்கிறாங்க. என்னது இது, நம்மளால வேற எங்கேயும் போக முடியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது, திரும்ப சமாதியில போயிட்டு அங்க ஏதாவது எழுதியிருக்கான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொஃபசர் சொன்ன உடனே, ஏயா உனக்கு ஒரு வேலை இல்லையா, ஒரு தடவை ஒழுங்கா படிக்க மாட்டியா அப்படின்னு அவரை பிடிச்ச திட்ட நேரத்துல அமர் டக்குன்னு என்னது அப்படின்னு காட்டுறான். பார்த்தா அங்க இருக்கிற பில்லர்ஸ் எல்லாம் பயங்கரமான பிளட்டு, அப்படியே பிளட்டு ஊத்தி கிடக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறாங்க, அங்க ஒரு அரை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ரத்த கொலமே கிடக்குது. என்னன்னு பார்த்தா குதிரை ஓடுச்சு இல்லைங்களா, அதான் அந்த மெக்னர் ரூத்ங்கிற அந்த ஜந்து தாங்க அப்படி பண்ணி வச்சிருக்கு, குடல் எல்லாம் பிச்சு போட்டு குதறி வச்சிருக்கு. எல்லாரும் அதையே பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அந்த பக்கம் வழி இருக்கான்ட்டு ரோலன் மிகேல் லூயி
ஸ்டூடண்ட்ஸ் மூணு பேரும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ப்ரொஃபசர் டக்குன்னு அந்த ரூமுக்கு ஒரு மூடி மாதிரி இருக்குங்க, டக்குன்னு அதை மூடிடுறாரு. மூணதுக்கு அப்புறம் அமீர் அதை பார்த்துட்டு, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு அவரை தடுக்க போக, இங்க பாரு அவங்க உள்ள இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, நம்ம வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா என்ன அவங்க கொண்டுடுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அந்த கலரையை பத்தி வெளியில சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு அவங்க பிளான் எல்லாம் தெரியும், கொஞ்சம் நீ அமைதியாயிரு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, வெளியில போறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கல்வெட்டுகள் எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமாதியை தோண்டி எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி உலகத்துல ஏழு சமாதி வேற வேற இடத்துல இருக்கா, அது எல்லாமே உயிர்த்தெழுந்தோன்ன இந்த உலகத்தையே இந்த மக்னராத்துங்கிற ஜந்தம் ஆளுங்களாம். அதுங்க ஆண்டுட்டு இருக்கும் போது இந்த உலகத்தால வெறுத்து ஒதுக்கப்பட்ட இவங்களோட மாஸ்டர் வந்து திரும்பவும் ஆட்சி பண்ணுவாராம் அப்படிங்கறத படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கீழே கேவா ஒரு வார்த்தைகள் இருக்கு, அது என்னன்னு கேட்டோம்னா பிளெண்ட்ரம் அப்படிங்கிறாரு. அதாவது வார்த்தைகளை திருப்பி போட்டா என்னவோ அதுக்கு பேரு தான் பிளெண்ட்ரம்மாங்க. சோ அதை படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிய உள்ளயும் போகலாம் வெளியிலயும் வரலாம் இல்லையா, அது மாதிரிதான் அப்படின்னு ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சரின்னு அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவுபடுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, உள்ள இருக்கவங்க கற்களையும் கையில வச்சிருக்க ஆயுதங்களையும் வச்சு அந்த கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப அமீர் எதார்த்தமா குதிரையை பார்க்க அதை அசைதுங்க, மூச்சு விடுற மாதிரி இருந்தோடனே டக்குனு கிட்டக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்குறான். அந்த சமயத்துல ப்ரொஃபசர் கூப்பிட்டு அதை சொன்ன உடனே, அது எப்படி மூச்சு விடும், அதுக்கு எப்படி உயிர் இருக்கும், அதான் குடல் எல்லாம் வெளியில தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்டக்கு வராரு. திரும்பி பார்த்தா அந்த குடல் எல்லாம் விளக்கிக்கிட்டு அந்த ஜந்து அந்த குதிரை உடம்புல இருந்து அப்படியே எந்திரிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே கொலை நடுங்கி போயிடுது. டக்குனு ப்ரொஃபசர் மட்டும், நீ அப்படியே பொறுமையா பின்னடி போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்னூராத் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜந்து கிட்ட பேச்சு கொடுக்க, அதுவும் அமைதியா இவரை பார்த்து என்ன பேசுறாருங்கிறத கவனிக்குதுங்க. நான் உங்களை கண்ணால பார்த்ததுல பெருமிதம் கொள்றேன், இந்த உலகத்திலேயே வாழ்ந்த மனிதர்கள்ல எங்க இனங்கள்ல நான் தான் உங்களை முதல் முறையா பாத்திருக்கேன், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜந்துவை போய் கட்டி பிடிக்காது சும்மா இருக்குமா, அது அப்படியே அவரை கையால அணைச்சு நெரிச்சே கொண்டுடுது. அதை பார்த்து அமீருக்கு சரியான பயம், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரவுண்டு கதவு இருக்கு இல்லையா அதை திறக்க ட்ரை பண்றான். அதை திறக்க முடியலன்னு அதை பிடிச்சி தட்டும் போது உள்ள இருக்கவங்க தான் ஆயுதங்களை வச்சு அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே. சோ இவன் தட்ட அவங்க திறக்க எல்லாமே சரியா இருக்கு. டக்குனு அமீர் மட்டும் உள்ள பிடிச்சி இழுத்துக்கிறாங்க, அவனோட புக்க கீழே விட்டுறான், அதையும் இருக்கிற கேப் வழியா எடுத்துறான். ப்ரொஃபசர் எங்க அப்படின்னு ரோலன் கேட்ட உடனே அவருக்கு பதிலே சொல்ல முடியாம தலைச்சிட்டு இருக்கான். அவர் இருந்தா என்ன இல்லனா என்ன, நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு லூயிஸ் சொன்ன உடனே அமீருக்கு டக்குனு கோபம் வந்துருது. ஏன் அந்த பெரியவர் சாகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிடுது. என்னடா சின்ன பையா என்கிட்ட எதிர்த்து பேசுறேன்னு லூயிஸும் சண்டைக்கு போறான். இங்க நடக்கிற எல்லா சாவுக்கும் நீதான் காரணம் அப்படின்னு அமீர் சொன்ன உடனே டக்குனு ரோலன் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க அவனோட பேக் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அமீர் சொல்ல, ரோலன் அவனோட பேக் செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வைர கட்டிகள் இருக்கு. அட துரோகி, இதுக்காக தான் அந்த கல்லறையை திறந்தியா, எத்தனை பேர் உன்னால செத்து போயிட்டாங்க பாத்தியா, இந்த வைர கட்டிகளை எடுத்துட்டு போய் கோலன் சாண்டனி அப்புறம் அந்த ப்ரொஃபசர் அவங்க குடும்பத்துக்கு நான் கொடுக்க போறேன், உனக்கு இது சேராதரா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வருது. இங்கே வளவளன்னு பேசிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த ஜந்து வந்து நம்மள பிடிச்சிரும், அது இப்ப அடப்பட்டு கிடக்கு, அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழியை தேடுறதுக்காக வேற பக்கமா போக அந்த ஜந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லை தள்ளிட்டு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் இவங்க எல்லாருமே இன்னொரு வழியை பார்த்து அந்த வழியா போகலாம் ட்ரை பண்றாங்க. அங்க போயிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பின்னாடி சலசலப்பு சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு ரோலன் சொன்னோட கொஞ்ச நேரம் எல்லாம் கும்மிருட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா லூயிஸால அமைதியா இருக்க முடியல, டக்குன்னு லைட் ஆன் பண்றான். அவன் ஆன் பண்ண சமயத்துல அந்த ஜந்து நிக்கிறத எல்லாரும் பாத்துறாங்க. ஆனா அது உடனே மிகேலோட கழுத்து அறுத்துருது. இந்த போராட்டத்துல எல்லாரும் தப்பிச்சு போக நினைக்கையில அது லூயிஸா அந்த இடத்துல இருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருது. இப்ப மீதம் இருக்கிறது அமீரும் ரோலண்டு மட்டும்தான். ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பைனலா டெட் எண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த 30 சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்கன்னு ஒரு கதை சொன்னாரு இல்லைங்களா, அத்தனை சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல செத்து போய் கிடக்குறாங்க. அதுல ஒருத்தர் கண்ணோட செத்து போயிருப்பாருங்க, இவர் தான் ஷார்ட் கன்னர் போல இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு டெட்டர் எடுத்துக்கிட்டு இனிமே இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல, நம்ம சாக போறோம் அப்படின்னு ஃபெடப்பாய் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அமீர் அவன் கையில இருக்க புக்கு தூக்கி எறிஞ்சிடறான். அதை எடுத்த ரோலன் அப்பதான் அந்த மேப் வரைஞ்சிருக்கிறத தெளிவா பாக்குறாரு. இங்க பாரு, நம்ம தப்பான இடத்துல வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், வழி இந்த பக்கம் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கிட்ட அதுல வரைஞ்சிருக்க வரைபடத்தை காட்டின உடனே நீங்க சொல்றது கரெக்ட் தான், ப்ரொஃபசர் எப்ப பார்த்தாலும் அந்த கல்லறைக்கு போகணும் கல்லறைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கல்லறையில இருந்தா வழி நமக்கு கரெக்டா கிடைக்கும், அங்க பில்லர்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் இது, அந்த இடத்துக்கு பக்கத்துல பலிபீடம் இருக்கு, இந்த இடத்துக்கு போனா நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து எந்துவா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அமீரோட கால ஒரு ஓட்டக்குள்ள இருந்து அந்த ஜந்து அப்படியே இழுக்கு, அவன் நிலத்தட மாதிரி கீழே விழுந்துடுறான். அவனை விடாம அந்த ஜந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ரோலண்டும் அவனோட கையை பிடிச்சி தடுக்க நினைக்கிறாரு, பட் அதுக்கு பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாததுனால அமீர் இழுத்துருது. அதே இடத்துல ரோலன் உட்காந்து கதறி கதறி அழுகிறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, அமீரை தூக்கிட்டு போனச்சு இல்லைங்களா, அது ஒரு இருட்டறையில போட்டுட்டு எங்க போனச்சுன்னே தெரியல, பட் அமீர் எந்திரிச்சு பேய் தொலாவிக்கிட்டே நடந்துட்டு இருக்கான். அந்த
சமயத்துல அந்த ஜந்து கிட்டக்கு வந்து அதோட மூஞ்சை அமர்கிட்ட காட்ட அப்படியே பயந்து போயிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ரோலண்ட் வழி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு தேடிட்டு அந்த நோட் புக்ல பார்த்த மாதிரியே தேடிக்கிட்டு போறாரு. அவர் கெஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ரெட் லைட் எரியுது. அந்த வழியா ஃபாலோ பண்ணி போனா அவர் நினைச்ச மாதிரி அந்த பலிபீடத்தை பாத்துறாரு. ஆனா அங்க நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் எலும்பு கூட கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம அமீர் ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. அங்கேயே ஒரு ரெட் லைட் எரியுது. ஆனா அது பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. எப்படி ஒரு குகைக்குள்ள இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினாங்கன்னே தெரியல. பயங்கரமான வேலைப்பாடுகளோட அந்த கோட்டை இருக்கு. அதுக்குள்ள போய் பாக்குறான். ஒரு குழிக்குள்ள நிறைய மனித எலும்புகளை போட்டு அப்படியே தீ மூட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி தக தக தகன்னு ஒரு நெருப்பு குழியை அதை ரெடி பண்ணிருக்குங்க. அதை போய் இவன் பாத்துட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி காட்டுறாங்க நம்ம தலைய பாத்தீங்களா என்ன கெத்தா அரசவையில ஆறு கையோட உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல ஒரு கையில லூயிஸோட தலையை புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. லூயிஸ்க்கு இன்னும் உயிர் இருக்குங்க. அதை பார்த்த உடனே உனக்கு என்னதான் வேணும் ஏன் இப்படி எங்களை எல்லாம் கொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்துறான் மண்ணுக்குள்ளேந்து. அது ஓ இவன் கிட்ட சொல்றதுக்கு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. பட் அதோட பாஷை இவனுக்கு புரியலங்கும் போது நீ பேசுறது நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே லூயிஸோட தலையை அப்படியே திருகி பிச்சு எடுத்து எழுந்து நடந்து இவன் கிட்ட வருதுங்க. லூயிஸோட தலை இப்ப பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்க இருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு நீ எனக்காக ஒன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்பதான் மாஸ்டருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாஸ்டரா அப்போ இதே மாதிரி 9 ஜந்து இருக்கும் சொன்னாங்க. அந்த 9 ஜந்து ஒரு ஜந்துவை தான் வழிபடும் அதுதான் மாஸ்டர்னு சொன்னாங்க. இப்போ அந்த 9 ஜந்து இல்லையா இதுதான் மாஸ்டரா அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு இருக்கும் போது நீ எதுக்கு கவலைப்படாத உன்னை நான் கடவுளாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸோட தலையை தூக்கி போட்டுருதுங்க. அமீரும் நீ என்ன கடவுளாக்குவியா நான் உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணா கடவுளாக்குவியா அப்படின்ட்டு கிட்டக்க நெருங்கி போய் அது கிட்ட நிக்க அதுவும் கட்டி அணைக்குது. அந்த சமயத்துல உன்னை இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போக விடமாட்டேன் அப்படின்னு அவன் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அதை குட்டிடுறான். அதுக்கு வலி உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும்னு ஆல்ரெடி ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. சோ அத கத்தியாலையோ பாமாலையோ தகர்க்க முடியும் கொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாரு. இவன் குத்திட்டு அந்த இடத்த விட்டு குரு குரு குருன்னு ஓட அதுவோ வலியில துடிக்குதுங்க. அந்த ஜந்து கத்துற குரல் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனும் தலைத்தறிக்க ஓடி போய் ஃபைனலா அந்த பலிபீடத்துக்கிட்ட நிக்கிறான். அங்க பார்த்தா குவியல் குவியல எலும்புக்குள்ள கடந்துச்சு இல்லையா அதுல தப்ப தப்பா ஏறி மேல போலான்னு ட்ரை பண்றான். அப்ப சறுக்கிட்டு விழுகும் போது கவலைப்படாத அமீர் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ரோலண்ட் கையை நீட்ட டக்குன்னு மேல ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க. அதுல அமீர் ரோலண்ட் கையை பிடிச்சிட்டு மேல ஏறிறான். மேல பார்த்தா அது கிணறு மாதிரி மேல போய்கிட்டே இருக்கு. பட் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். ரெண்டு பேரும் மேல பாதி தூரம் ஏறி இருப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜந்து விடாம அதுவும் மேல ஏறி வந்துட்டு இருக்கும். அமீருக்கு கான்பிடன்ஸ் இல்லாம பதட்டத்துல என்னால முடியாது என்னால முடியாதுன்னு பயங்கரமா பதறான். முடியும் உன்னால முடியும் மேல ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க ஏறதுக்குள்ள அதை புடிச்சிருங்க. அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும். சோ இவங்க கையில ரெண்டு டெட்டர்னேட் வச்சிருப்பாங்க இல்லையா அது இருக்கிற இடுக்குகள் எல்லாம் சொருவிக்கிட்டு மேல போயிட்டு இருப்பாங்க. சரி இந்த குறிப்பிட்ட தூரம் ஹைட் போனதுக்கு அப்புறம் அதை வெடிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணும் போது அதை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு லீவர் இருக்குங்க. அதையும் தவறுதலா ஒரு பாறையிலே சுருக்கிட்டு ரோலண்ட் மேல போயிடுறாரு. அதை எடுத்தாதான் அந்த ஜந்துவை அழிக்க முடியும். ரெண்டு பேரும் அந்த ஜந்துவை பாக்குறாங்க. அதுவோ ஃபாஸ்டா மூவ் ஆகி மேல வந்துட்டு இருக்குங்க. டக்குனு அமீர் கீழே இறங்கி போய் அந்த லீவரை எடுக்க போறான். அந்த சமயத்துல இவரும் பதறிக்கிட்டு வேணாப்பா போகாத உயிர் போயிடும் அப்படின்னு கத்துறாரு. இருந்தாலும் போய் அதை எடுத்துறாங்க. எடுத்துட்டு மேல வந்து இவர் கிட்ட கொடுத்தோன்னா அதை போட்டு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி அந்த பாம்பை ரெண்டு பேரும் வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜந்துவும் கிட்டக்க நெருங்கிடுதுங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே நம்முடைய நண்பர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பையும் வெடிக்க வைக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.